சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, நீ உன்னுடைய வாழ்க்கையில் சில உறவுகளை பிரிந்திருக்கின்றாய். பிரிந்த உறவுகளை மறக்க முடியாமல் இன்றும் நினைத்து கொண்டிருக்கின்றாய். அது உன்னுடைய உறவாக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், எந்த உறவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உனக்குள் அந்த உறவின் நினைவு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றது. காலத்தின் கட்டாயத்தாலும் விதியாலும் சதியாலும் நீ அந்த உறவை பிரிந்துவிட்டாய். ஆனாலும் உனக்குள் ஒரு வருத்தம் இருக்கின்றது. அந்த உறவு இப்பொழுது எப்படி இருக்கின்றது என்று சில சமயங்களில் உனக்கே தோன்றுகின்றது. என்னுடைய உண்மையான அன்பை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று. அதே சமயங்களில் அவருடைய உண்மையான அன்பும் உனக்கு புரியவில்லை என்றும் தோன்றுகின்றது. அது காலத்தின் கட்டாயம்தான். உங்கள் இருவரின் மீதும் எந்த பிழையும் இல்லை. ஏதோ ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு அந்த இடத்தில் சதியும் மாயையும் உங்களை சூழ்ந்து உங்கள் உறவுக்குள் ஒரு பிளவு ஏற்பட்டுவிட்டது. விருப்பத்துடன் பிரிவு ஏற்படவில்லை என்றாலும் ஏதாவது ஒரு காரணத்தினாலும் மாயை உங்களை சூழ்ந்துள்ளதாலும் இப்பிரிவு ஏற்பட்டு உள்ளது. உன்னுடைய வாழ்க்கையில் அச்சமயத்தில் என்ன நடக்கின்றது என்று கூட தெரியாமல் திகைத்து நின்றுள்ளாய். ஏதாவது ஒரு பிரச்சனை என்னுடைய வாழ்க்கையில் அரங்கேறிக்கொண்டே இருக்கிறது, இதற்கு ஒரு முடிவே இல்லையா என்றும் நீ என்னிடம் பலமுறை கேட்டாய். அவரை பிரிந்து நீ திகைத்து நின்ற அதே சமயத்தில் அவரும் உன்னை விட்டு பிரிந்ததற்காக மிகவும் வருந்தி கொண்டுதான் இருக்கின்றார். நீங்கள் இருவரும் ஒருவரையொருவர் பிரிந்து இருந்தாலும் ஒருவரை பற்றி ஒருவர் சிந்திக்காமல் ஒரு நாள் கூட கழிவதில்லை. அவருடைய அன்பை தவறாக புரிந்து கொண்டு விட்டோமோ அல்லது புரிந்து கொள்ள முடியவில்லையோ என்று நீயும் அவதிப்படுகின்றாய். அதே சமயத்தில் அந்த உறவும் அதையே நினைத்து அவதிப்படுகிறார்கள். என் தங்கமே, ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்குள் மனக்கசப்புகள் ஏற்பட்டு அதற்கு பிரிவு ஒன்றே முடிவாகாது என்பதை நீ முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த உறவாக இருந்தாலும் சரி, அதில் அதீத அன்பு வைத்தால் அதனுடைய பிரிவு தாங்க முடியாதாக இருக்கும். ஆதலால் எந்த முடிவு எடுக்கும் முன்பும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து அதன் பிறகு முடிவெடுக்க வேண்டும். அப்பொழுதைய சூழலில் அப்போதைய கோபத்தில் ஏதாவது ஒரு தவறான முடிவு எடுத்துவிட்டு பின்பு வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கின்றாய். இப்பொழுது சேர முடிய வேண்டும் என்று நினைத்தால் கூட சேர முடியாத அளவிற்கு உங்களுக்குள் பிளவு ஏற்பட்டு ஒருவருடைய வாழ்க்கை ஒரு திசையில் சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் தங்கமே, நீ எந்த உறவை நினைத்து இந்நாள் வரை வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ அதே உறவு உன்னையும் நினைத்து கொண்டிருக்கின்றது. அதை மட்டும் நீ உன் நினைவில் வைத்துக்கொள். அந்த உறவை சற்று மறந்துவிட்டு உன்னுடைய அன்றாட வேலைகளையும் உன்னுடைய வாழ்க்கையையும் வாழ கற்றுக்கொள் தங்கமே. ஓம் சாய்ராம்.